நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென்கதை பார்க்க போகிறோம். ஒரு போர் தளபதி இருந்தான். அவன் வந்து தன்னோட பகைவனோட படைபலத்திலும் போர் வீரர்களின் எண்ணிக்கையிலும் கிட்டத்தட்ட பாதி தான் அவன் வச்சுருந்தான். இருந்தாலும் தன்னோட நாட்டை தாக்க வர பகைவனோட படையை எதிர்த்து தாக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். தளபதி வந்து அவனோட வீரர்களோட திறமையை நல்லா அறிஞ்சிருந்தான். அதனால் தன்னோட வெற்றி மீது தளபதிக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கூட இருந்தது. இருந்தாலும் அந்த போர் வீரர்களுக்கு வந்து திறமை இருந்தாலும் அவங்களுக்கு தங்களோட வெற்றி மீது அந்த போர் வீரர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் போர் வீரர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தளபதி என்ன சொல்கிறாரோ அதுக்காக தயக்கத்தோட போருக்கு கூட புறப்பட்டு போகிறாங்க. படை வீரர்களோட மனநிலையை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தான் தளபதி. அதனால் படையை நடத்தி செல்கிறப்ப நாட்டோட எல்லையில் இருக்கிற அந்த காளி கோயிலில் போய் இந்த படை வீரர்கள்லாம் அங்கே அந்த காளி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அங்கே போய் தன்னோட படையோடு சேர்ந்து தானும் போய் அப்படி நின்றுக்கிட்டான். அப்போ வந்து தன்னோட படை வீரர்களை பார்த்துட்டு ஆவேசமாக பேசிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். நம்ம எல்லாத்தோட வெற்றிக்காகவும் நான் காளியை வணங்கி காளியோட உத்தரவை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வர போகிறான். கோயிலிருந்து வெளியே வந்த தளபதி வந்து நானே உன்னை சுன்றி போட்டேன், இந்த தலை விழுந்தால் நம்ம வெற்றி பெறுறது உறுதி, அது காளியோட ஆணை அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம் பேசிட்டு அதை போய் அந்த நாணயத்தை அப்படியே சுண்டி போடுறான். பார்த்தா தலை விழுந்துச்சு. அவனோட படை வீரர்கள்லாம் ரொம்பவும் உற்சாகமாயிட்டாங்க. இப்போ வந்து வீரர்கள்லாம் ரொம்பவும் நம்பிக்கையோடும் ரொம்ப ஆவலோடையும் ஜெய் காளி ஜெய் காளின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு அப்படியே போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டு வெற்றியும் பெற்றுட்டாங்க. அதனால் யாருமே காளியோட உத்தரவை மாற்றிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே இருக்கிற துணை தளபதி கூட அந்த சமயத்தில் சொல்கிறான். அப்போ தளபதி வந்து ஆமாம் மாற்ற தான் முடியாதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அந்த நாணயத்தோட மறுபக்கத்தையும் பார்த்து அப்படியே புன்முறுவலோட தன் கைக்குள்ளே அப்படியே வச்சுக்கிட்டான். பார்த்தோம்னா அந்த ரெண்டு பக்கத்துலேயுமே அதில் தலை தான் இருந்தது. இந்த கதை மூலம் நம்ம என்ன பாடம் பெறுறோம்னாக்க, நம்ம எடுக்கிற உறுதியான முடிவு தான் நம்மளோட செயலை கூட நிர்ணயிக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள